இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அவசர அறிவிப்பு, 4 திடீர் மாற்றங்கள், மக்களே உசார். இது என்ன அறிவிப்பு, என்ன மாற்றங்கள் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் சில விதிகள் மற்றும் பாதுகாப்பு மீறல்கள் தொடர்பாக நிபந்தனைகள் விதித்துள்ளன என்பது தெரிந்ததே. பொதுவாக ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது உட்பட சில பொதுவான விதிகள் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் செருப்பு அணிந்து வாகனம் ஓட்டுபவர்கள் ₹1000 அபராதம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற பலரும் அறியாத போக்குவரத்து விதிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது, மோட்டார் வாகன சட்டத்தின்படி இந்தியாவில் வாகனம் ஓட்டும்போது நீங்கள் சரியான உடைகளை அணிந்து இருக்க வேண்டும். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தாங்கள் வாகனத்தில் செல்லும்போது முழுமையாக மூடிய காலணிகளை அணிய வேண்டும். சாதாரணமாக செருப்பு அல்லது செப்பல் அணிந்து வாகனம் ஓட்டினால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும். அடுத்து, ஒரு நபரிடம் 2 ஓட்டுநர் உரிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டால் அந்த நபர் அபராதம் செலுத்த வேண்டும். ஒருவர் 2 ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும். எனவே உங்களிடம் 2 ஓட்டுநர் உரிமம் இருப்பது கண்டறியப்பட்டால் நீங்கள் செய்த குற்றத்திற்காக உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும். வாகனம் ஓட்டும் போது செல்போன் பேசக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதில் விதிவிலக்கு உள்ளது. எந்த ஒரு ஓட்டுநரும் தாங்கள் வாகனத்தை இயக்கும் போது வழி கேட்பதற்காகவே செல்போன் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதை தவிர வேறு எதற்கு செல்போனை பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும். அடுத்து, ஆம்புலன்ஸ் உட்பட எந்த ஒரு அவசர சேவை வாகனத்திற்கும் வழி வழங்குவது ஒவ்வொரு குடிமகனின் தார்மீக பொறுப்பாகும். ஆனால் யாரேனும் அத்தகைய வாகனத்தின் பாதையை தடுப்பது அல்லது குறுக்கீடு செய்வது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது ₹10,000 வரை அபராதம் விதிக்கப்படும். அவசரகால வாகனங்களில் தீயணைப்பு படை, ஆம்புலன்ஸ், போலீஸ்கார் மற்றும் பிற வாகனங்கள் அடங்கும். அடுத்து, குடிபோதையில் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தியவர் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் எந்த ஒரு நபரும் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியற்றவராக இருந்தால் அவர் வாகனம் ஓட்டக்கூடாது. அவ்வாறு தகுதியற்றவர் வாகனம் ஓட்டுவது கண்டறியப்பட்டால் முதல் முறை ₹1000 அபராதமும் இரண்டாவது முறை ₹2000 அபராதமும் விதிக்கப்படும்.